வெல்கம் டு உமா கிச்சன். உமா கிச்சன்ல நாங்க என்ன செய்து காட்ட போறோம்னா சூப்பரான தோசை. அதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க பாக்கலாம். நல்ல சாஃப்டாவும் இருக்கும், மென்மையாவும் இருக்கும், நல்ல டேஸ்டாவும் இருக்கும் நாங்க செய்யற தோசை. அதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க பாக்கலாம். எப்படி ஓகே பாத்தீங்கன்னா, அரை கிலோ உளுந்து எடுத்துக்க, 500 கிராம் உளுந்து. அடுத்தது ஒரு கப் அளவுக்கு பாசுமதி ரைஸ் எடுத்து வச்சுக்கணும், 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இதெல்லாம் 6 மணித்தியாலம் ஊற வச்சிருக்கிறோம் நாங்கள் எல்லாத்தையும். உளுந்து புறம்பா பசுமதியும் வெந்தயமும் புறம்பா ஊற வச்சு கிட்டத்தட்ட 6 மணித்தியாலம் ஊற வச்சிருக்கிறோம். ஊற வச்சு இப்போ எடுத்து நாங்கள் மிக்சியில் அடித்து இப்படி வச்சிருக்கிறோம் பாருங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அடித்து வச்சிருக்கிறோம். இப்போ உப்பு நாங்கள் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வச்சிருக்கிறோம், மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 12 மணித்தியாலம் இது ஊறி இருக்கு. கிட்டத்தட்ட 12-14 மணித்தியாலம் கிட்ட அடிச்சு ஊறி இருக்கு. உப்பு நீங்க தேவையான அளவுக்கு பார்த்துக்கொள்ளுங்க. இதுக்கு நாங்க இப்ப பார்த்தீங்கன்னா 2 பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் எடுத்து 4 பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் 4 காஞ்ச மிளகாய், நச்சீரகம் 1 ஸ்பூன் எல்லாம் போட்டு இப்போ தாளிச்சு வச்சிருக்கிறோம். இதை நாங்கள் இப்போ தோசைக்குல போடுறோம் பாருங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. தோசைக்கு தேவையான எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டுருக்குறோம். இப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நாங்கள் தோசை எப்படி சுடுறோன்ட்டு இப்போ நாங்கள் காட்டுவோம். ஓகே பாருங்க எப்படி மா நல்ல நல்ல பொங்கி வந்துட்டுமா. நல்லா ஓகே இப்போ மா எல்லாம் கரைச்சாச்சு. இப்போ நாங்கள் தோசை எப்படி சட்டியில் எப்படி சுட்டு எடுக்கிறோன்ட்டு காட்டப்படுறோம். வாங்க சூப்பரான தோசை வாங்க எப்படி செய்யறோம்னு பார்ப்போம். சட்டி வச்சாச்சு. இப்போ நாங்கள் வெங்காயம் பாதி வெங்காயம் வெட்டி வச்சுக்கிறோம் பாருங்க. வெங்காயம் அதை நல்லா அப்படி உலசுறோம். உலசுறோம் விட்டாம வரும் தோசை வச்சாச்சு. ஓகே கொஞ்சம் எண்ணெயும் பூசணும். ஒரு கரண்டி கொஞ்சம் ரெண்டு கரண்டி கிட்ட நைஸாக எல்லாம் உள்ளுக்குள்ள எல்லாம் தாளிச்சு கொட்டுனது பெரிய பெரிய மிளகாய் இதுகளை எல்லாம் கறக்கிறதால இப்போ கொஞ்சம் சுத்துற நேரத்தில் கொஞ்சம் இப்படி வரும், பிரச்சனை இல்லை. ஓகே பாருங்கள் இது வந்திருக்கு. காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டது தானே. இப்போ நாங்கள் கருவேப்பிலை இல்லை அதில் போடல, அதில் நெய் கொஞ்சம் இந்த உங்களுக்கு தேவையான நீங்கள் நெய் மேலே விட்டு செய்யலாம் தோசை. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் மேலே விட்டால் சரி, நல்ல டேஸ்டாக வரும். ஓகே இப்படி மற்ற பக்கம் சிரட்டி போடணும் தோசையை. ரைட் ஓகே பார்த்தீங்கன்னா தோசை வெந்துட்டு இப்போ நாங்கள் போய் போயிட்டு எடுத்தால் சரி பாருங்கள். நாங்கள் போய் எல்லாம் தோசை இப்படி சுட்டி எடுக்க. ஓகே பார்த்தீங்கன்னா தோசை தான் இப்படி சுட்டு எல்லாத்தையும் நீங்கள் சுட்டு எடுக்க முடியும். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், நல்ல சாஃப்டாகவும் இருக்குது, நல்ல மென்மையாக இருக்குது. ஓகே பார்த்தீங்கன்னா சூப்பரான தோசை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எப்படி வந்திருக்கான்ட்டு. ஓ அந்த மாதிரி வந்துருக்கு தோசை பாருங்க எப்படி இருக்காண்டு, நல்ல சுப்டாக இருக்குங்க பாருங்க எப்படி இருக்காண்டு தோசை பாருங்க எப்படி இருக்காண்டு. அங்கே சொல்லுங்கள் நல்ல பொங்கி வந்துருக்கு பாருங்க, எல்லாம் இப்படி ஓட்ட ஓட்டியாக கிடக்கு பாருங்க. நல்ல வளர்க்கு தோசை நல்லா டேஸ்டாக இருக்கு பாருங்க. இது பாருங்க சாப்பிட்டு பார்ப்போம் தோசை. இதுக்கு நாங்கள் இப்போ சட்னி வைக்கிறோம், சட்னி சாம்பார் வைக்கிறோம். நாங்கள் அதை காட்டில் ஏற்கனவே உங்களுக்கு இட்லிக்கு காட்டியிருக்கிறோம், அதை நாங்கள் இப்போ காட்டில் சட்னி நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம்.
தோசை மட்டும் நான் செய்து காட்டையில் அதை இப்போ நாங்கள் செய்து காட்டுறப்போம் உங்களுக்கு எப்படி என்று பாருங்கள். எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஓட்டு ஓட்டையாக இருக்குது பாருங்கள், எப்படி இருக்குண்டு பாருங்கள். ஓகே ஷார்ட் பார்க்குங்க எப்படி இருக்குண்டு. நல்லா இருக்குது, வெங்காயம் காஞ்சி மிளகாய் எல்லாம் தாளித்து எடுத்து சூப்பராக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். எப்படி எப்படி வந்துருக்குன்னு பாருங்கள், சொப்டாக இருக்குது நல்ல. இந்த பின்பக்கம் பார்த்தீங்கன்னா இப்படி ஓட்டு ஓட்டையாக இருக்குது பாருங்கள், நல்லா குளிச்சு வரணும். ஏன்னா 12-13 மத்தியாலும் இப்படி மா வச்சதால் அப்படி நல்லா சொப்டாக இருக்கும், மென்மையாக இருக்குது சோசையும். ஓகே இப்படி நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள், நீங்களும் இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்கள். இந்த தோசை நல்லா இருக்கும். ஓகே இன்னொரு சூப்பரான வீடியோவில் சமையலோட உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் உமா கிச்சன்ல இருந்து. ஓகே பாய் பாய். La 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 la.